தமிழ் முழுக்க வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆப் ரிவ்யூ. ஸோ இன்றைக்கான ஆப் ரிவ்யூ நம்ம பார்க்கும்போது ஸ்பாட்டிஃபை அப்படின்ற ஒரு ஆப். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும் ஸ்பாட்டிஃபை என்ன அப்படின்றது, பட் தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்பாட்டிஃபை அப்படின்ற ஒரு மியூசிக் ஆப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் மியூசிக் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தேவையான அந்த சவுண்ட்ஸோடைய நேமிங் வேர்ட்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதையும் நம்ம இதில் கண்டுபிடிச்சிக்கிறோம் முடியும். உள்ள வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போயிட்டு இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பாட்டிஃபை அப்படின்றது ஒரு பாட்டு பாடுற ஆப் மட்டும் கிடையாது. ஸோ ஜஸ்ட் சாங்ஸ் மட்டும் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. அது இல்லாமல் இதில் என்னென்னலாம் இருக்குன்னா கரோக்கி சாங்ஸஸ் இருக்கும். அதே சமயத்தில் அவங்களோட ஸ்கிரிப்ட் சாங்ஸஸ் இருக்கும் பார்த்திங்களா, சாங் அந்த ரிட்டனில் எழுதியிருப்பாங்கள்ல, ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா சேம் இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஆப் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க ஆப்புக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ ஃபோனுக்குள்ளே வந்துச்சு. ஸோ ஃபோனில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பாட்டிஃபை அப்படின்ற ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணவனையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரேட்டஸ், ஸோ நோ தேங்க்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் நிறைய சாங்ஸ் கேட்டிருக்கேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா முதல் எடுத்துனே ஹோம் பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நீங்கள் இமெயில் இல்லை ஏதாவது ஒன்று வச்சு லாகின் பண்ணிக்கணும். ஃபோன் நம்பர் வச்சு லாகின் பண்ணலாம், இல்லை ஃபேஸ்புக் வச்சு லாகின் பண்ணலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, அதை வச்சு நீங்கள் எது உங்களுக்கு வேணுமோ அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா நம்பர் வச்சு ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆனால் ப்ரீமியம் கோ அப்படின்னு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ப்ரீமியம் பார்த்திங்கன்னா ஆட் ஃப்ரீயாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஆட் ஃப்ரீ நம்மளுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 200 ரூபா சம்திங் வரும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வியூ பிளான் கொடுக்கலாம். ஸோ என்னென்ன பிளான்ஸஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்குவோம். ஏன்னா எல்லாமே ஃப்ரீன்னு சொல்ல முடியாதுல்ல, அதனால தான். ஸோ 6 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 200 ரூபா கட்டுற மாதிரி இருக்குது. அதுவே பார்த்திங்கன்னா 12 மாதத்துக்கு 2149 ரூபா ப்ரீபே அப்படின்னு சொல்லி என்னத்தை சொல்கிறாங்கன்னு தெரில. ஸோ அதாவது ப்ரீமியம் ஃபேமிலி பேக்கேஜ் வந்து 199 ரூபா 6 அக்கௌண்ட்டுக்கு வரும். ஐ திங்க் இது 1 மாதத்துக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸோ 1 மந்த்துக்கு தான் 199. ஸோ 12 மந்த்துக்கு வந்து 2150 ரூபா. ஸோ இவ்வளோ கட்டி நம்மளால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃப்ரீ வெர்ஷன்ஸ் இருக்குது, நம்மளுக்கு ஃப்ரீயாகவே இதில் எல்லாமே கேட்கலாம். என்ன சின்ன சின்ன ஆட்ஸஸ் வரும், ஸோ அதெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆல்பம் இருக்குது. உங்களுக்கு யார் ஆல்பம் வேணுனாலும் நீங்கள் சர்ச் பண்ணாலே போதும், சர்ச் பட்டன் இருக்குது. ஸோ அது முன்னாடி இதில் பாப்பு, ஹிப்ஹாப்பு, பாலிவுட், ப்ரோகாஸ்ட்டு, நியூஸ் சீரீஸ், அது இல்லாமல் நியூஸ் கூட கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் COVID-19 கைடு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ இதே எனக்கு ஜோக்காக இருந்துச்சு. ஸோ COVID-19 ஜோக் கிடையாது, பட் அதை பற்றி சொல்கிற விஷயங்கள் தான் ஜோக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஸ்லீப், அதை தூங்குறதுக்குன்னு ஒரு ஆல்பம். ஸோ இது மாதிரி நிறைய ஆல்பம்ஸ் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ஃப்ரீ ஆல்பம்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் அப்படின்றத நம்ம நீங்களே சர்ச் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனல். ஏன் அப்படின்னா நல்ல ஆப்ஷனல் தான், எதுக்காக அது கொடுத்துருக்காங்க அப்படின்றது முக்கியம் இல்லை, இருந்தாலும் ஒரு நல்ல ஆப்ஷனல்ஸாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ சர்ச் பண்ணுவோம். ஸோ ஹிப்ஹாப் தமிழ் ஆல்பம் தான் எனக்கு பிடிக்கும். ஓகே, ஹிப்ஹாப் தமிழா ஆல்பம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா அவருடைய சிங் பண்ண சாங்ஸஸ் எல்லாமே இருக்கும். A1லேருந்து ஸோ எல்லாமே அவரோட ஆலினால் ஆல்பம், அவர் பாடின எல்லா பாட்டுகளும் ஒரே இதில் வந்துடும். ஸோ நம்மளுக்கு யாரோட வேணும் அப்படின்றத, என்ன பாட்டு வேணும் அப்படின்றத கூட நம்மளால் செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஆனால் என்ன அப்படின்னா இதில் நம்ம பாட்டை போட்டோம் அப்படின்னா பாட ஆரம்பிச்சிடும், அதுதான் ஒரே ஒரு பிரச்சனை. அதனால தான் அது காப்பிரைட் இஷ்யூவில். ஸோ அதனால் நம்ம அதை பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இந்த சாங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம லுக்ஸரி அந்த மாதிரி வேணும் அப்படின்னா, ஸோ கீழே பார்த்திங்கன்னா இழுத்து விடுங்க. ஸோ கீழே இழுத்த உடனே உங்களுக்கு லுக்ஸரி வந்துருச்சு. ஸோ லுக்ஸரி, ஆமாம் லுக்ஸரி தான். ஓகேவா? ஸோ இது வந்து வந்துருச்சு. ஸோ சிம்பிளிஸ்டிக் இவ்வளோ தான். ஸோ இதோட பிஜிஎம் வேணும் அப்படின்ற சமயத்தில் நீங்கள் பிஜிஎம் தனியாக போட்டிங்கனாலே வந்துடும். ஸோ அவ்வளோதான் இதை பொறுத்த வரைக்கும். ஸோ அதே மாதிரி நமக்கு லைப்ரரி வேணும்னா லைப்ரரியில் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்றதையும் நம்மளால் ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த மாதிரி பிளேலிஸ்ட்டு நம்ம இதிலே க்ரியேட் பண்ணிக்கிற முடியும், ஆப்ஷனல். ஸோ இதுதான் மொத்தமே இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ ரொம்ப சின்ன ஆப் தான், இதில் நிறைய ஆப்ஷனல்ஸ்லாம் இல்லை. பட் சாங்ஸ் கேட்டு பாருங்கள். ஸோ ஒரு நாலோ அஞ்சோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆட் மாதிரி ப்ளே ஆகும். மற்றபடி நாலு ஆடியோ அஞ்சு ஆடியோ, ஸோ அதாவது சாங் சொல்கிறேன், அஞ்சு சாங்ஸுக்கு ஒரு தடவை ஒரு ஆட் ப்ளே ஆகும். ஸோ அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி ஆர்டிஸ்ட் ஆல்பம் தமிழில் வேணுமா இங்கிலீஷில் வேணுமா, ஒரு தடவை நீங்கள் தமிழில் சர்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது ஃபுல்லாக தமிழில் தான் இருக்குது. ஸோ அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி ஜி தமிழோட லேட்டஸ்ட், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் லேட்டஸ்ட்டாக என்ன இது இருக்குது, அது இல்லாமல் என்ன டாப் லிஸ்டில் என்ன இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களும் பார்த்துக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் இனிய இரவுகள், ஸோ இந்த மாதிரி எல்லாமே பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ ஆல் சாங்ஸஸ் அவைலபிள் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி எந்த புது சாங்ஸ் வந்தாலும் வேகமாக அப்டேட்டும் பண்ணிடுறாங்க, அதுவும் ஒரு நல்ல விஷயம். ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ நம்ம ஸ்டுடியோவில் முடிச்சுக்கலாம். ஸோ வாங்க ஸ்டுடியோக்குள்ளே போகலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் எனக்கு வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த ஸ்பாட்டிஃபைன்ற ஆப் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் பிகாஸ் ஏன்னா எல்லாருக்குமே இந்த ஆப்பை பற்றி தெரியும், அதனால தான் ஷார்ட்டாக இந்த வீடியோ முடிச்சிட்டு வைக்கவா. ஸோ அவ்வளோதான் எனக்கு வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கிறேன் உங்களுக்கே தெரியும், பட் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பெல்லை கனெக்டாக கிளிக் பண்ணி ஆல் அக்செப்ட் பண்ணுங்க. ஆல் அக்செப்ட் பண்ணால் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அது கூட சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குல்ல, அது வந்து டிஸ்கிரிப்ஷன் எப்படியா இருக்கும், உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களுக்கு தாறுமாறாக கிடைக்கும். ஸோ அதனால் இப்போயே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் இன் தி எஸ்டிகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இதோடய முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி என்ன தெரியும். ஓகே பாய்.